காலை வேளையில் ஆண்டவரே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த வேத பகுதிகளை வாசிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல இருக்க எங்களோடு கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுன் மூலம் ஜபங்களை எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மீகா 5 அதிகாரம். சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் தம்முடைய தேசத்தில் வரும் பொழுது நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் பொழுதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமல் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலையைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்பு வைப்பார் இல்லாமல் வீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதி குழுக்களே அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் ஏறாதபடி சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடி அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். உன் சொருபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்வாய். நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடி பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரகத்தோடும் நீதியை சரிக்கட்டுவேன் என்றார். அதிகாரம் 6. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனங்கள் வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடு அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனாகிய பீலையாம் அவனுக்கு பிரதித்திரமாக சொன்னது இன்னதென்றும் சீத்தியம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்து கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டு 1 வயது கண்டுக்குட்டிகளை கொண்டு அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான அட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயை ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு
என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றுக்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்க கூட படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ? கள்ளத்தராசும் கள்ளப்படிக கற்களும் உள்ள பையும் இருக்கும் பொழுது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் சுவாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கவடமுள்ளது. ஆகையால் நான் உன் பாவங்களை நிமித்தம் உன்னை அடித்து பாலாக்குறதுனாலே உன்னை பலட்சியமாக்குவேன். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய். உனக்குள்ளே சோர் உண்டாகும். நீ பதனம் பண்ணியும் தப்பு விப்பதில்லை. நீ தப்பு விப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நீ விதைத்து மறுக்காமற் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. நான் உன்னை பாலாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்மிரியினுடைய கட்டளைகளும் ஆசாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள். ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள். அதிகாரம் 7. ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவர்களை போல இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதலாறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தி உள்ளவன் நட்டு போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவு இருக்கிறார்கள். அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்புசி, அவர்கள் ரெண்டு கைகளும் நன்றாக கூடும். அதிபதி கொடு என்றான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் தன் தூராசியை தெரிவிக்கிறான். இவ்விதமாக புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முச்சடி கொத்தவன் செம்மையானவன் நெருஞ்சி சிலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதோ அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமலும் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்கள் தானே. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிறது. என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும் எகிப்து முதல் நதி வரைக்கும் ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உம்மிடத்திற்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தம் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போல அவர்கள் பாசானிலும் கீழேயத்திலும் மேய்ப்பார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார்.
அவர் திரும்ப நம் மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோவுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஜெபிப்போ. பரலோகத்து நல்ல தப்பினே, இந்த காலங்களில் ஆண்டவர் நாங்கள் வேதங்களை வாசித்து ஆண்டவர் துதிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு வேத பகுதிகளையும் வாசிக்கும்போது எங்களோடு இணைந்து ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வசனங்களை மனதிலே ஆண்டவர் உட்கொண்டு கத்திருந்தாவது கேட்ட கிருபைகளை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறாங்க. தாவே ஆண்டவர் ஒவ்வொரு வசனங்களையும் ஆண்டவர் வாசிக்கும்போது அவங்க என்ன கவலையோடு இருக்கிறார்களோ, பாரத்தோடு இருக்கிறார்களோ, எதை நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் வெட்டியாக இருக்க கற்று கிருபை செய்ய. வேத வசனம் தான் எங்களுக்கு உணவாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் புரிந்து அது ஆண்டவர் இந்த காலையில் நாங்கள் ஆண்டவர் இசப்பா எங்களை நீர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவர். இதில் கலந்தில்லாத அநேகர்கள் ஆண்டவரையும் இருக்கலாம், ஆனாலும் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு எந்த நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் இதை போட்டு கேட்டு கத்தாவே உண்மை மயமப்படுத்தி கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறாங்க. தாவே நீராண்டோர் எங்கள் இரண்டு மூன்று ஒரு மனதோடு கூடி இருக்கிறார், அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவனமாக நாங்கள் ஒரு விளக்கத்தாவே இந்த காணொலி மூலம் செபித்தால் ஆண்டவர் அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட செபங்களை கத்துறாண்டு ஒரு கண்ணோக்கி பார்க்க வேணுமா செபிக்கிறாங்க. தாவே இயேசுவே உண்மை ஸ்தூத்திரங்க. தாவே ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிட்ற மாத்திரத்தில் நிறங்கள் நடுகில் வருகிற தேவன் ஆண்டவர் இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்று நாங்கள் எல்லாம் கொண்டாட ஆண்டவர் கிருபையில் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்க வேணுமா செபிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே வாழ்க்கையில் நொந்து போய் நொறுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக கூட செபிக்கிறாங்க. தாவே குடும்பங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர தாவே இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து எழும்ப முடியலே என்று இருக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள்லையும் கத்தோடைய கரங்கூட இருக்கட்ட ஆண்டவர. அப்பா கூடிய ஒரு ஏழு நாள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறாங்க. தாவே ஆண்டவர தன் இஷ்டப்படி ஆண்டவர பாவங்களுக்கு நேராக போகிறவர்கள் ஆண்டவர கதாவே உண்மை அறிந்தும் அறியாதது போல ஆண்டு வர அப்பா ஸ்தோத்திர உண்மை விட்டு தூரம் போகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோங்க. தாவே ஆண்டு அவர்கள் போகிற வழி என்ன என்பதை அறிந்து ஆண்டு இது பொல்லாத வழி என்பதை அறிந்து அவர்கள் தெரிந்த கத்திற்கு இருவை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். சத்திருக்களுக்கு ஆண்டு அப்பா ஆண்டு அவர்கள் கொடுக்காதபடி தேவன் ஆண்டு ஒரு விஷயம் மன்னித்து உண்டைய பிள்ளைகளுக்கு தாவுடைய பக்கம் கொண்டு வர வேணுமா செபிக்கிறோங்க. தாவே ஆண்டு வரே உடைய நாமத்தினால் இதை கேட்டால் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர கதாவே ஸ்தோத்திர ஆண்டவர் முடிந்தாமத்து நல்ல ஆண்டு நாட்கள் ஆண்டவர கதாவே சுவே இஷ்டத்துக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவர் நீரப்பா அதுலேருந்து வீட்டு எடுக்க வேணுமா செபிக்கிறாங்க. தாவே அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவர் இருக்கிறான் எல்லா கவலைகளையும் கண்ணீரை மாற்றி கத்தாவே நீர் ஆண்டவர் சந்தோஷம் சமாதானத்தை தர வேணுமா செபிக்கிறாங்க. தாவே சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக எங்கெங்கேயோ ஆண்டவர் அழிந்து நடக்கிறார்கள் எல்லா உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை மனித மக்கள் உணர்ந்து கொள்ளட்டுங்க. தாவே யேசுப்பா ஸ்தோத்திர அப்பா ஒரு வீட்டில் ஆண்டவர் ஒருவர் ரசிக்கப்பட்டிருக்காங்கள் மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலம் மற்றவர்கள் ஆண்டு ஒரு ரட்சிப்புகளை வர்ற இவர்கள் கன்னிகள் ஆண்டு ஒரு பிரதிபலிக்க கத்தர் நீ கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறாங்க. தாவே அல்லையோ அப்படியாக ஆண்டு ஒரு செய்ய ஆண்டு ஒரு எல்லாத்தையும் கருத்தில் தருகிறேன். இயேசு மூலம் செப்பங்கள் எங்கள் நல்ல பிதாவே அம்மேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறோம் அம்மேன்.